محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله ولي على பெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் ஈருலக செந்தலின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அவனியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அற்புடையாக அவதரித்த பிறகு அண்ணல் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாலிபம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாலிபம் என்பதே மிக மிக முக்கியமான ஒன்றாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. காரணம், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையும் மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எல்லாம் போய் நிற்கும் பொழுது நம்மிடத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஐந்து விதமான கேள்விகளை கேட்பான் என்று ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதில் இரண்டு கேள்விகள் வாலிபத்தை பற்றித்தான் அல்லாஹ் கேட்கின்றான். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆக உலகத்தில் நாம் வாழும் காலத்திலே வாலிபத்தை மிக அற்புதமாக கழிக்கக்கூடியவர்களாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் முறையாக சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய வயோதிகம் நமக்கு பயன் தரும், நாளை மறுமையும் நமக்கு பயன் தரும் என்பதில் சந்தேகமில்லை. அதைத்தான் நம் நேற்றைய தினத்தில் சொன்னோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய அரசுடைய அரசுக்கு கீழே அரசுடைய நிழலிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை சில நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் நாளை மறுமையில். அதிலே ஒருவர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுடைய வணக்கத்திலேயே கழித்தவர் என்பதாக அண்ணல் பெருமானார் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த வரிசையை நாம் பார்க்கும்பொழுது பெருமானாருடைய வாலிபம் நமக்கு எவ்வளவு பாடங்களை தருகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வாலிபம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வயோதிகர்களை கேட்டால்தான் வாலிபம் எப்படியெல்லாம் போனது என்பதை பற்றி சொல்வார்கள். பொதுவாக நம்மிடத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு நியமத்தை ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அது இருக்கும்பொழுது அவனுடைய பிரயோஜனம் பயன் நமக்கு தெரியாது. அவனுடைய பலாபலன் எவ்வளவு முக்கியமானது, அது எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நியமத்தை நமக்கு அருமையானது என்பது அது போன பிறகுதான், நம்மை விட்டு கைவிட்டு போன பிறகுதான் தெரியும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாலிபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை வயோதிகர்களை கேட்டால்தான் தெரியும். என்னுடைய வாலிபம் எப்படியெல்லாமோ போயிடுச்சு என்று எல்லோருமே அதிகமான நபர்கள் என்ன செய்வார்கள், கை செய்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வலிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். பெருமானாருடைய வாலிபம் என்பது அற்புதமான பாலமாக நமக்கு இருந்திருக்கின்றது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை பிறந்த நேரத்திலும் சரி, வாலிபத்திலும் சரி, நுபுவத்திற்கு முன்னால் நபிப்பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் வரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முழுக்க முழுக்க பாதுகாத்தால் அவருடைய மௌத்து வரையும் பெருமானார் பாதுகாக்கப்பட்டார்கள். நபியாக ஆக்கப்பட்ட பிறகு எல்லா நபிமார்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பதாகவே பெருமானாருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அங்கமும் நமக்கு ஒவ்வொரு அசைவும் நமக்கு அனுஅளவும் கூட வழிகாட்டியாக மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிஸ்லாசம் அவருடைய 8வது வயதில் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை தாயும் இல்லை தந்தையும் இல்லை எத்தியமாக அனாதையாக தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன் வந்தவர்கள் அபு தாலிப் அவர்கள். 52 வயது வரை பெருமானாரை பரிவோடு பாசத்தோடு பார்த்தவர்கள் அபு தாலிப் அவர்களும் அவருடைய மனைவியார் அவர்களும் தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தங்களுடைய மகனார் அபு தாலிப் அவர்கள் தங்களுடைய சொந்த மகன் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அலிர்தவனா அபு தாலிபுடைய சொந்த மகன். அப்போ அப்படி வரிசையில் பார்த்தா நாயகத்துடைய சித்தா மகனாக அலி அவர் ரதியுல்லாஹு ஆகின்றார்கள் சொந்த தம்பி. அப்போ அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி கவனித்தார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமாகத்தான் பெருமானாரை அபு தாலிப் அவர்கள் கவனித்தார்கள், பரிவோடு பாசத்தோடு பார்த்தார்கள். முதலில் எந்த சூழ்நிலையிலையும் பெருமானாரை கவனித்து விட்டுத்தான் அவருடைய தங்களுடைய சொந்த மகனை கவனிப்பார்கள் அவருடைய தாயார் அவர்கள் அபு தாலிப் அவருடைய மனைவி என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த வரிசையில் அவர்கள் பெருமானாரை மிகுந்த பரிவோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவருடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் நமக்கு பாடங்களாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பை பெற்றார்களோ அந்த பாதுகாப்பெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கின்றது. 9 வயதிலே மக்காவிலே கடுமையான பஞ்சம் ஏற்படுகின்றது. அது போன்ற ஒரு பஞ்சம் அதற்கு முன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது, அதற்கு பிறகு அப்பொழுதுதான் ஏற்படுகிறது. அந்த கடுமையான பஞ்சத்திலே என்ன செய்வதென்றே தெரியாமல் எல்லோருமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கால்நடைகள் எல்லாம் ஆடு மாடு ஒட்டைகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றது, பசி பட்டியலே செத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் மக்களுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஆலோசனையை நடத்துகின்றார்கள். என்ன செய்யலாம், ஒரு வெட்ட வேலையில் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நின்று அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடி மன்னிப்பு தேடலாம், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடலாம் என்று தயாரானார்கள்.
ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். அண்டை காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் இஸ்லாம் வந்தது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு வரும் வரை உலகத்திலே அல்லாஹ்வை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் உருவானார்கள். பெருமானாருடைய வாழ்க்கைக்கு பிறகுதான் உருவானார்கள். பெருமானுடைய வாழ்க்கையிலும் மக்கத்து குறைச்சிகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன், வேறு யாரும் இல்லை என்ற விஷயத்தை அவர்கள் ஏற்க மறுத்து அவர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டு இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்காக சிபாரிசு செய்யும், நமக்கு பரிந்துரை செய்யும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருக்கவில்லை. ஆகையால் எல்லோருமே ஆலோசனை செய்தார்கள். பொது வழியிலே வெட்ட வழியிலே எல்லோருமே சேர்ந்து நின்று அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடலாம். அப்படி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடும் பொழுது அந்த நேரத்திலே நாம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைத்துத்தானே அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். காரணம் கண்மணி நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், நீங்கள் துவா கேட்பதற்கு முன்னால் ஏதாவது ஒரு நல்ல அமலை நீங்கள் செய்து கொண்டு துவா செய்யுங்கள். அந்த நல்ல அமலின் வரக்கத்தால் உங்களுடைய துவா கபூலாக்கப்படும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதனால்தான் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் பெருமானாசனம் அவர்களும் சரி, அவர்களுக்கு வழிவந்த சஹாபாக்கள் வழிமார்கள் எல்லோருமே துவாவுக்கு முன்னால் ஒரு விதமான நல்ல அமல்கள், நாம் வளமையிலே நம்முடைய நாட்டிலே அலுங்கு சுரா பாத்தியா ஓதர்கள், பாத்தியா ஓதர்கள் நிறைய பேர் சிறுக்கு பித்தாட்டும் சொல்லி கொண்டிருக்கின்றார்களே, பாத்தியா சுரா ஓதர்கள்னு சொன்ன அலுங்கு சுரா ஓதி சில குலுல்லா சுரா குலுல்லாபில் பழக்க குழல் பின்னாஸ் எல்லாம் ஓதி நன்மையான காரியங்களை குரான் வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே உதவி தெரிகின்றோம். சதகாக்கள் தான தர்மங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தெரிகின்றோம். இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை செய்துவிட்டு நாம் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அதனால்தான் என்ன செய்தார்கள் மக்கத்து குறைசி தலைவர்கள், நாம் அல்லாஹுக்கு பிரியமான ஒன்றை முன்வைத்து தானே துவா கேட்க வேண்டும். எப்படி கேட்பது, எப்படி பாமளிப்பு தேடுவது என்று சொன்ன பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்பொழுது அவர்கள் முஸ்லீமாகவில்லை, பெருமானாருடைய வயது 9-10 வயதிலே அவர்கள் இருக்கின்றார்கள், நபிப்பட்டம் கிடைக்கப்பெறவில்லை, சின்னஞ்சிறிய வயதில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய சிறிய தந்தை, அவர்கள் சொல்றாங்க, நான் நம்முடைய என்னுடைய சகோதரின் மகன் இருக்கிறார். யார் இருக்கிறாங்க, நாயத்திலேயே பெயரை சொல்லித் தருகின்றார்கள். என்னுடைய சகோதரி மகன் இருக்கிறார் நம்முடைய சமுதாயத்திலே, நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சமுதாயத்திலேயே மக்கா நகரிலேயே மிகுந்த பறக்கத்துடையவர் அவர்தான், அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவராகவும் அவர்தான் இருப்பார் என்று நான் நம்புகின்றேன் என்று சொல்லிவிட்டு பெருமானாரை தங்களுடைய தோளிலே தூக்கி இரண்டு கால்களையும் தோல் புஜங்களிலே போட்டுக்கொண்டு, அந்த காலத்தில் நிறைய பேர் கிராமத்து பகுதியில் தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் காலை தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தங்களுடைய தோல் புஜத்திலே இரண்டு கால்களையும் எடுத்து போட்டுக் கொண்டு தூக்கி போட்டுக் கொண்டு பொது வழியிலே போய் நின்று கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு முன்னால் நின்று சொன்னார்கள். காரணம், மக்காவிலே ஹஜ் உம்ராவுக்கு வருகை தரக்கூடியவர்களிலே அவர்களுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு விருந்து உபசாரம் செய்வது, ஜம்ஜம் தண்ணீரை கொடுப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது போன்ற முக்கியமான வேலைகளை மக்கத்து குறைசிகள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அப்துல் முத்தலிப் அவருடைய குடும்பத்தார்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருந்தது. அதனால் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களைத்தான் மக்கள் எல்லாம் முன் வைத்தார்கள், முன்னால் நிற்க வைத்தார்கள். அப்போது அப்பாஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்னுடைய தோளில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த முகம்மதின் பறக்கத்தை பொருட்டு யாரெல்லாம் உங்களிடத்தில் கேட்கின்ற எங்களுக்கு இந்த பஞ்சத்தை நீக்கி மலையை கொடுப்பாயாக இந்த துவா கேட்டார்கள். கையேந்தி கரத்தை கீழே இறக்குவதற்கு முன்னால் பெருமானாருடைய 10 வயதிலேயே பெருமானாருடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலையை பொழிய வைத்தான் என்பது வரலாறு. ஹதீஸ் கிதாபுகள் எல்லா ஹதீஸ் நூல்களையும் பரவலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு 12 வயதிலே பெருமானார் அவர்கள் வாலிபத்திற்கு வியாபாரத்திற்கு மக்கள் எல்லாம் செல்லக்கூடிய நேரத்திலே அபு தாலிப் அவர்களோடு புஸ்ரா என்ற நாட்டிற்கு பக்கத்து நாட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே புஹைரா என்ற துறவி யூத துறவி என்ன செய்தார், இவர்களை பார்த்து இவர்கள் தான் வருங்காலத்திலே மிகப்பெரிய ஒரு நபராக இருப்பார், நபியாக வரக்கூடியவராக இருக்கின்றார் என்று பெருமானாருடைய அங்க அவயங்கள் எல்லாம் ஆலோசித்து அதை அப்படியே கவனித்து ஆய்வு செய்து சொன்னார்கள். இவர்கள் வருங்காலத்திலே இவர்தான் நபி, ஆகினால் இவரை கூட வச்சிட்டு இருக்காங்க, இவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று அவர் வலியுறுத்தி எச்சரிக்கை செய்தார். அதன் காரணமாக உடனே அவருக்கு ஒரு உதவியாளை அடிமையை போட்டு அபு தாலிப் அவர்கள் மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு. அதற்கு பிறகு நபிசாசனுடைய வாழ்க்கையிலே 20 வயதை அவர்கள் கடக்கும் பொழுது யமன் நாட்டிலிருந்து ஓமன் நாட்டிலிருந்து ஒரு நபர் வருகின்றார் வியாபாரத்திற்காக. அவர் வியாபாரம் செய்த பொழுது பணத்தை வாங்கிய நபர் என்ன செய்கின்றார், அவர்கிட்ட வியாபாரம் மோசடி சொல்லாமல் இப்ப தரத்தன அப்பத்தனை என்று பணத்தை தராமல் இழுக்கணிக்கின்றார். அவர் ஏமாற்றப்படுகின்றார், ஒவ்வொரு இடத்திலாக போய் கேட்கின்றார், காபாவுடைய
நிலையில் எல்லோருமே அமர்ந்திருக்கும் பொழுது மக்கத்து குறைசிகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள், சென்று கேட்கின்றார்கள், யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி ஓமன் நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன், நான் இப்படி வியாபார பரிவர்த்தனை செய்யும் பொழுது இவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லும்பொழுது இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் சரியான ஆள் கிடையாது, 20 வயதிலே ஒரு நபர் இருக்கின்றார், முகமது என்ற பெயரளவு இருக்கின்றார், அவர்கிட்ட போய் சொல்லு. மக்கள் எல்லாம் அவர்கள் நாயகத்தை அவர்களை உண்மையிலுமே நம்பினார்கள், அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள், நாயகம் எதிலேயும் தயாராக இருப்பார்கள் என்பதை நினைத்தார்கள். அதனால் சொன்னார்கள், நீங்க முகமது என்ற இளைஞர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் வாங்கி கொடுப்பார். நேராக அவர் யார் என்று கேட்டு நாயகத்திலே போய் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபர் ஏமாற்றினாரோ நேராக போய் கேட்டார், என்ன பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்களாமே, இல்லையே நான் கொடுத்துருவேன், இப்போ இருங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க, வீட்டில் போய் எடுத்து வந்துறேன் என்று ஓலோடி சென்று அந்த முழு பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து அவர் ஒப்படைத்தார் என்பது வரலாறு. இதற்கு பிறகுதான் பெருமானாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டால் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தால் என்ன என்று பெருமானார் உலகத்திலேயே முதல் முதலாக இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு சங்கத்தை உருவாக்கியது பெருமானார் என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம் நான் ஆரம்பிக்கிறேன் நான் ஆரம்பிக்கிறேன் என்று எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றது உலகத்திலே. இஸ்லாம் மட்டுமல்ல எல்லா மதங்களும் இந்த வாலிபர்களை இளைஞர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிகமானவர்கள் 99% மக்கள் அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் மட்டும்தான் வாலிபத்தை மிகுந்த பயனுள்ளதாக மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக மாற்றுகின்றது. அதனால் பெருமானார் அவர்கள் ஹெல்ப்ஃபுல் புதோல் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார்கள். அதிலே மக்காவில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் இணைத்தார்கள். அதற்கு பிறகு அதிலே 5 விதமான தீர்மானங்களை போட்டார்கள். அதிலே முதல் தீர்மானம் என்னவென்று சொன்னார், இன்னைக்கு போன்ற தீர்மானம் போன்றல்ல, இன்றைக்கு போடக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் வெறும் ஏற்றளவிலே பெயரளவிலே அது பேப்பரிலே தான் இருக்குமே தவிர நடைமுறைக்கு எப்பொழுதுமே வந்து சேராது. எல்லாருமே வாயில நிறைய பேசுவாங்க ஆனா அது நடைமுறைக்கு வராது. ஆனால் பெருமானார் அவருடைய வாழ்க்கையில 5 தீர்மானங்களை போட்டார்கள். அந்த 5 தீர்மானங்களையும் மக்காவுடைய இளைஞர்களை கொண்டு முழுக்க முழுக்க முழுமையாக அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் முதல் தீர்மானம் என்னவென்று சொன்னால், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை ஒழிப்பது என்று சொன்னார்கள். அந்த தீமைகளை அவர்கள் எந்த அளவுக்கு ஒழித்தார்கள் என்று சொன்னால், போரிலே இஸ்லாம் எந்த அளவிற்கு மிக முக்கியமாக இருந்ததோ, தந்தை மகன் என்று பாராமல் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் உங்களை உயிரோடு விட்டு விடுகின்றேன் என்று தந்தை மகனை பார்த்தும் மகன் தந்தைகளை பார்த்தும் சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹெல்ப்ஃபுல் ஹுதூர் என்று சொல்லக்கூடிய சங்கத்தின் மூலியமாக உருவாக்கினான் என்பது வரலாறு. ஆக இன்னும் வரிசையாக பார்க்கலாம், பெருமானாருடைய வாலிபத்தை பார்த்து நாம் நம்முடைய வாலிபத்தை முறையாக சிறப்பாக கழிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நீங்கள் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله